அப்படி வைக்கிறதுக்கு நம்ம ஊர்ல ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அந்த அளவுக்கு இல்ல. அதாவது அந்த டிரைவிங் கார்டுக்கு அந்த ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா நம்ம இன்னும் அதிகப்படியான ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் சார். அடுத்தது நம்ம ஊர்ல வந்து 35,000 ஹெக்டர்ல முந்திரி விளைச்சல் நடக்குது சார். அது வெறும் 50,000 டன்னுக்கு தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் நமக்கு தேவையானதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேவைப்படுறது 21 லட்சம் டன்னுக்கு தேவைப்படுது. ஆனால் நம்ம கிடைக்கிறது வெறும் 50,000 டன்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம பழைய கிராப்லேயே இருக்கும். பழசாக 50 வருஷம் முன்னாடி இருந்த மரத்திலே தான் இருக்கும். இன்னும் அந்த புது வெரைட்டிக்கு போல அதுக்கு வந்து ஃபார்மர்ஸ் வந்து விவசாயம் வந்து சீக்கிரம் வரமாட்டாங்க. அதுக்கு வந்து ஏன்னா ஒரு திருப்பி புதுசுக்கு போனோம்னா ஒரு 3 வருஷமாவது அவங்களுக்கு அந்த வருமானம் இழப்பு ஏற்படும். அதை ஈடுகட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் கொடுத்தா அவங்களுக்கு சப்சிடி கொடுத்தீங்கன்னா புது வெரைட்டிக்கு போயிட்டு நமக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார். முந்திரி முந்திரி விளைவிக்கிறதுக்கு வெட்டிட்டு புது முந்திரி போடுறது முந்திரி கணக்கு புதுசு போகிறது நமக்கு தேவை வந்து முந்திரி கொட்டை சார். அது இருந்தாலும் நம்மளால ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு வெறும் 50,000 டன்னு தான் கிடைக்குது. ஆனால் நமக்கு தேவையே 20 லட்சம் டன்னுக்கு மேல தேவைப்படுது சார். அதுக்கப்புறம் நமக்கு எம்எஸ்எம்இல வந்து மெஷினரிக்காக சப்சிடி கொடுக்குறாங்க 25%. அது நமக்கு இப்போ வந்து எல்லாமே அட்வான்ஸ்